நான் பார்த்து வளர்ந்த பழனிச்சாமி எனக்கு பதவி வழங்குவதாக கூறுவது நகைப்பாக இருக்கிறது என்ற பன்னீர்செல்வத்தின் பேச்சுக்கு தன்னை யாரும் வளர்க்கவில்லை எனவும் தானே படிப்படியாக வளர்ந்ததாகவும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். திண்டுக்கல்லில் கடந்த புதன்கிழமை நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய பன்னீர்செல்வம், நான் பார்த்து வளர்ந்தவர் பழனிசாமி, அவர் எனக்கு நிதியமைச்சர் பதவி தருகிறேன் என கூறுவது நகைப்பாக இருக்கிறது என விமர்சித்தார். ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் பழனிசாமி பன்னீர்செல்வத்தின் விமர்சனத்துக்கு பதிலளித்து பேசியதாவது, என்னை யாரோ சிலர் கட்சியில் வளர்த்ததாக கூறியுள்ளனர், என்னை யாரும் வளர்க்கவில்லை, நான் ஜெயலலிதாவால் அடையாளம் காணப்பட்டவன். 1974 எம்ஜிஆர் ஆட்சியின் போது நான் கட்சியில் சேர்ந்தேன். 1985 ஜே பேரவை செயலாளராக தேர்வு செய்யப்பட்டேன். 1989 ஜெயலலிதா அணியில் சேவல் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று எடப்பாடி எம்எல்ஏ ஆனேன். மீண்டும் 1991 எம்எல்ஏவாகவும் 1998 திருச்செங்கோடு தொகுதி எம்பியாகவும் தேர்வு செய்யப்பட்டேன். பின்னர் மீண்டும் 2011 மற்றும் 2016 எம்எல்ஏவாக தேர்வு செய்ய பெற்றவுடன் ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரானேன். இப்படி படிப்படியாக வளர்ந்து இன்று முதல்வராக உள்ளேன். என்னை யாரும் கட்சியில் வளர்த்து விடவில்லை, நானாகத்தான் வளர்ந்தேன். இவ்வாறு பன்னீர்செல்வத்துக்கு ஆக்ரோஷமாக பதிலளித்தார் முதலமைச்சர் பழனிசாமி. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.